ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வார்த்தி ஸ்டெடி பிளானெட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்ஸில் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டோட பார்ட் டூ அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் காசஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் பெல்லைக்கனில் ஆல் இருந்ததை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தேட் யூ கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை நியூ வீடியோஸ் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு தம்ஸ்அப் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ வில் ரிப்ளை டு ஆல் யூர்

ஒரு மீடியத்தோட ஒரு நேச்சர் மாதிரி தான் ஸோ ஒரு மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஃபார் லைட் ஆஃப் கிவ்வன் வேவ் ஒரு மீடியம் இருக்குது ஸோ இந்த மீடியமில் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது ஏதோ ஒரு வேவ் லென்த்து சிக்ஸ் எயிட்டி நானோமீட்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேவ் லென்த்தில் இன்சிடென்ட் ஆகுது அந்த ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸோட ஃபார்முல என்ன இஸ் ரேஷியோ ரேஷியோனாலே நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கும் டிவிஷனில் இருக்கும் ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு ஆஃப் லைட் இன் வேக்யூம் வேக்யூமில் லைட்டோட ஸ்பீடு என்னவோ அது எதாவது டிவைட் பண்ணணுமா மீடியம் நம்ம என்ன மீடியம்ல எடுக்கிறோம்ல அந்த மீடியமில் லைட்டோட ஸ்பீடு என்ன இது ரெண்டே டிவைட் பண்ணோன்னா அதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதோட சிம்பிள் வந்து என் சில புக்ஸில் வந்து நியூவும் போட்டிருப்பாங்க ஸோ என் ஆர் நியூ நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ஃபாலோ பண்ணால் ரெண்டுமே சேம் தான் இஸ் ஈக்குவல் டு சி பை வி சிங்கிறது நம்மளுக்கு என்னது வேக்யூமில் வந்து நம்மளுக்கு லைட்டோட ஸ்பீடு ஸோ வேக்யூமில் வந்து சரி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் வேக்யூம்னால் ஃபஸ்ட்டு என்ன வேக்யூம் அப்படின்னா ஒரு கண்டெய்னரோ இல்லை ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்க போகிறோம் எங்கே வந்து சுத்தமாக ஏரே இருக்காது காத்தே இல்லாத ஒரு இடத்த தான் வேக்யூமுன்னு சொல்லுவோம் ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூமை எதால் டிவைட் பண்ணணும் வி விங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன்ன மீடியம் நம்ம என்ன மீடியம் எடுக்கிறோமோ இந்த மீடியம் ஸோ நம்ம என்ன மீடியம் எடுக்கிறோமோ அதில் லைட்டோட ஸ்பீடு என்ன அது கீழே எழுதணும் ஸோ ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஃபார்மில் என்ன ரேஷியோ ரேஷியோனா டிவிஷன் எதோட ரேஷியோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் வேக்யூமில் லைட்டோட எவ்வளோ ஸ்பீடு ஸ்பீட் ஆஃப் லைட்டின் வேக்யூமோட வேல்யூ என்ன தான் வந்து உங்களுக்கான இன்னைய கொஷின் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூமே எதாவது டிவைட் பண்ணுறோம் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் பர்டிகுலர் மீடியம் இதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா இதை நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து வேவ் ப பேஸ் பண்ணி சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு ஃபார்ம்லேன் ஞாபகம் இருக்கணும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வீங்கிறது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன் டு நியூ லேம்பாங்கிறதீங்க வேவ்லென்த்து நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி லைட்டோட வேவ்லென்த் என்னவோ அதை லேம்டா நியூங்கிறது அதோட ஃப்ரீக்வன்சி ஸோ என்ஸ் ஈக்குவல் டு சி பை வி நம்ம இங்கே கண்டுபிடிச்சோமா இந்த சி சியும் நத்திங் பட் வெலாசிட்டி ஸோ ஸ்பீடு தான் ஸோ அந்த ஸ்பீடு எதில் வேக்யூமில் ஸ்பீடு ஸோ அதை நான் எப்படி எழுதுகிறேன் லேம்டா ஆஃப் தி வேக்யூம் வேக்யூமில் லைட்டோட வேவ்லென்த் என்ன லேம்டா ஆஃப் வேக்யூம் இன்ட்டு நியூ டிவைடட் பை வி ஸோ வி வந்து என்னென்ன எழுதலாம் லேம்டா இன்ட்டு நியூவா ஸோ லேம்டா ஆஃப் த மீடியம் வீங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் ஸோ இங்கே மீடியம் இருக்கணும் இன்ட்டு நியூ ஸோ இங்கேயும் இங்கேயும் சேம் நியூ ஸோ ஏன் இங்கே ரெண்டு இடத்துலையும் நியூ இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ சேம் மீடியம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க இது மீடியம் ஒன்று இது மீடியம் டூ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட்டு போகுது ஸோ லைட்டு போகும்போது என்னாகும் சுற்றி இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வைப்ரேட் ஆகும் ஆசோலேட் ஆகும் ஸோ அதுதான் அதோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுது ஸோ அது மாதிரி போகுது அப்புறம் இந்த சர்ஃபேஸில் வந்து இன்டர்ஃபேஸில் வந்து அட் நான் ஃபாலோ ஆனோன்னே என்ன ஆகுது இன்னொரு மீடியமுக்கு போக ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்னாகும் ஃபஸ்ட்டு மீடியமில் லைட்டு போகும்போது வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் வைப்ரேட் பண்ணிச்சு அந்த லைட்டை கேரி பண்ணி ஹெல்ப் பண்ணிச்சு அதே ஃப்ரீக்வன்சி அதே வைப்ரேஷனை தான் இது செகண்ட் மீடியமுக்கும் கொடுக்கும் அதே ஃப்ரீக்வன்சி தான் செகண்ட் மீடியமுக்கும் இருக்கும் ஸோ ஃப்ரீக்வன்சி மாறல ஓகேவா ஸோ நியூ அப்படியே இருக்குது ஸோ நியூ நியூ கேன்சல் ஆயிருமா ஸோ என்ஸ் ஈக்குவல் டு லேம்ட் ஆஃப் வேக்யூமே லேம்ட் ஆஃப் மீடியம் ஸோ நம்ம என்ன சொன்னோம் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸை ஸ்பீட் ஆஃப் லைட்டின் வேக்யூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட்டின் மீடியம்னு சொன்னோம்மா ஸோ ஸ்பீடுக்கு பதிலாக வெலாசிட்டி கூட வச்சு நம்ம சொல்லலாம் ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வந்து எப்படி ரெண்டு வேஸ்ட்டை டிஃபை டிஃபைன் பண்ணலாம் ஒன்று ஸ்பீடு இன்னொன்று வேவ் லென்த் ஸோ ஸ்பீடு வேவ் லென்த் ரெண்டையும் வச்சு நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆக்சுவலாக சொன்னால் அப்சொல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிஃபைன் பண்ண முடியும் சரி இப்போ அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம் இது என்ன ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ரிலேட்டிவ்னாலே என்ன ரெண்டு குவான்டிட்டீஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம் ரிலேட் பண்ணுறோம் ஸோ ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெண்டு மீடியம் இருக்கணும் ஆப்வியஸ்லி ஸோ ஒரு மீடியம் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் இன்னொன்று மீடியம் டூன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இது ரெண்டோட ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரெண்டே ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் டூ மீடியம் டூ வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம் ஒன் ஸோ இதோட ரிஃப்ளாக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம் எதை வச்சு ஒன்னை வச்சு ஸோ இஸ் டிஃபைண்டஸ் அது என்ன வந்து டிஃபைன் பண்ணுறோம் ரேஷியோ ஆஃப் சேம் ரேஷியோ தான் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஒன் ஸ்பீட் ஆஃப் லைட்டின் ஃபஸ்ட்டு மீடியம் அது வி ஒன் கரெக்டாக இதில் லைட்டோட வெலாசிட்டி வி ஒன்று எடுத்துக்கிறோம் இதில் லைட்டோட வெலாசிட்டி வி டூன்னு எடுத்துக்கிறோம் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃபர்ஸ்ட் மீடியா வித் தட் ஆஃப் த செகண்ட் மீடியம் ஸோ என் டூ ஒன் அதுதான் மீடியம் டூ வித் ரெஸ்பெக்ட் டூ ஒன்று ஸோ இந்த இடத்துல என் டூ என் ஒன்னுன்னு என்னது ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் ஆஃப் டூ வித் ரெஸ்பெக்ட் டூ ஒன்று அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க இட் இஸ் டிஃபைண்ட் அஸ் ரேஷியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் போட்டுருவேண்ணா ஸ்பீட் ஆஃப் லைட்டின் ஒன் ஸோ லைட் இப்படி வந்துட்டு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் நம்மளுக்கு நார்மல்னால் இந்த மாதிரி பெண்ட் ஆகுது ஸோ ஸ்பீட் ஆஃப் இன் மீடியம் ஒன்னு மீடியம் ஒன் வித் தட் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் டூ வி ஒன் பை வி டூ ஸோ என் டூ ஒன்னை வந்து எப்படி எழுதலாம் என் டூ பை என் ஒன் ரெண்டு குவான்டிட்டிஸ் ரெண்டு மீடியம் நான் கம்பேர் பண்ணுறல்ல ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதோட ஃபார்ம்ல என்னது வி ஒன் பை வி டூ இதே மாதிரி என் ஒன் டூக்கு என்ன வரும்

வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்னு சொன்னேன் அப்போது இங்கே டூ ஒனுக்கு பதிலாக ஒன் டூன்னு இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேவா சரி இப்போது வாட் இஸ் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம் இப்போது ஜென்ரலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுலலாம் டிபெண்ட் ஆகும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி மீடியம் ஒரு ஒரு மீடியமுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் அப்போ என்ன மீடியமோ அதுலேயும் டிபெண்ட் ஆகும் கரெக்டாக நேச்சர் ஆஃப் மீடியம் நெக்ஸ்ட்டு லேம்ட் ஆஃப் லைட் ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலே லேம்ட் ஆஃப் லைட் இருக்குது லேம்டு ஆஃப் லைட் நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் தி சரவுண்டிங் மீடியம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மீடியம்னு நம்ம கன்சிடர் பண்ணி ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் நெக்ஸ்ட்னு ஒன்று சொல்லியிருக்கோம்ல ஸோ ரெண்டு மீடியம்லேயும் டிபெண்ட் ஆகும் எந்த மீடியமில் லைட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்புறம் சரௌண்டிங்கில் இருக்க மீடியம் நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் ஓகே அது எதில் டிப்பெண்ட் ஆகாது டிபெண்ட் ஆகாதுன்னா என்ன எதுலேருந்து இன்டிபென்டண்ட்டாக இருக்குது ஆங்கிள் ஐ ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் டிபெண்டே ஆகாது இந்த ஆங்கிளில் அது டிபெண்டே ஆகாது எவ்வளோ வேணாலும் ஐ மாறலாம் ஆனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேம் வேல்யூ தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டீட்டெயிலாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து ஃபர்தர் கொஞ்சம் இருக்குது இதே டாப்பிக்கில் அதை இப்போ நம்ம வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து காஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ரீஃப்ராக்ஷன் ஏன் தான் நடக்குது அதோட காஸ் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்பீட் ஆஃப் லைட் வென் இட் பாசஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் நம்ம ரெண்டு மீடியம் எடுத்துக்கோம் இதே மாதிரி ரெண்டு மீடியம் எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக ஒரு மீடியம்லேருந்து லைட்டு இன்னொரு மீடியமுக்கு போகும் அது போகும் போது அதோட பாத்தில் அதோடய பாதையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் அதை தான் நம்ம ரீஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம் அந்த பாதையில ஏன் மாற்றம் வந்துச்சு அந்த பாத்துல ஏன் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு ஏன் அப்படின்னா ரெண்டு மீடியம்லேயும் லைட்டோட ஸ்பீடு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஸோ என்னாகுது சேஞ்ச் இன் ஸ்பீட் ஆஃப் லைட் லைட்டு ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்போது அதோட ஸ்பீடு எந்த வேகத்தில் அது போச்சோ அதோட ஸ்பீடு வந்து மாறுது ஸோ அதோட ஸ்பீடு மாறுறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினாவே நடக்குது ஸோ வாட் இஸ் அ காஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்னு கேட்டால் இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதுனா போதும் ஸோ இதை வச்சு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்னெல்ஸ்லாம் என்ன தெரியும் சைனை பை சைனார் இஸ் ஈக்குவல் டு என் டூ ஒன் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா இப்போ நம்ம தான் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் படிச்சிட்டோம்ல ஸோ இந்த என் டூ ஒன்னை நான் எப்படி எழுதலாம் என் டூ பை என் ஒன் இல்லைனா வி ஒன் பை வி டூ ஸோ அதை தான் நாங்கள் வந்து இங்கே எழுதியிருக்கேன் என்னென்ன ரிலேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது என் டூ ஒன்றை டூ பை ஒன் என் டூ பை என் ஒன் எழுதலாம் அதுதான் நம்மளுக்கு ஸ்னெல்ஸ்லாம் சைன் ஏ பை சைன் ஆறு அதை எப்படி எழுதலாம் இந்த என் டூ பை என் ஒன் வி ஒன் பை வி டூ கரெக்டாக ஸோ இதெல்லாம் வச்சு ரீஃப்ராக்ஷனுக்கான டயக்ராமை நம்மளால ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும் பாருங்கள் இந்த ஃபார்ம்லாம் எடுத்துக்கோங்க மெயினாக வி ஒன் மேலே இருக்கட்டும் பெருசாக இருக்குது மேலே இருக்க வேல்யூ பெருசாக இருக்குது வென் கம்பேர்ட் டு கீழே இருக்க வேல்யூ மேலே இருக்க இந்த வேல்யூ பெருசாக இருக்குன்னா இங்கே மேலே இருக்க வேல்யூ பெருசாக இருக்குமா நியூமரேட் எல்லாமே கிரேட்டராக இருக்குமா அப்போ வி ஒன் இஸ் கிரேட்டர் தென் வி டூ மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதோட பெருசாக இருக்குது அப்போ என் டூ இஸ் கிரேட்டர் தென் என் ஒன் அப்போ சைன் ஐ இஸ் கிரேட்டர் தேன் சைன் சைன் கே வந்து நம்ம ஸ்மால் ஆங்கிளுக்கு விட்டுருவோம் ஸோ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் பெருசாக இருக்குது எதோட ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனோட அப்புறம் என் டூ ஒன் இந்த வேல்யூ எப்படி இருக்கும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும் ப்ளஸ் வேல்யூ இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லைட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க இது நார்மல் இது இன்சிடென்ட்ரு இது ரீஃப்ராக்டட்ரு இது ஐ இது ஆர்எஃப் கரெக்டாக ஸோ ஐ வந்து பெருசாக இருக்குது ஆர்எஃப் குட்டியாக இருக்குது இந்த மீடியம் ஒன் எப்படி இருக்கா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இது என்ன மீடியம் ரேரர் மீடியம் இதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது நிறைய வேல்யூனு டென்சிட்டி அதிகம் டென்சர் மீடியம் ஸோ டு டென்சர் போகிறதுனால தான் லைட்டு டுவார்ட்ஸ் தி நார்மல் பெண்ட் ஆகுது இப்போ புரியுதா ஃபார்முலா வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம் நியூமரேட்டர் எல்லாமே வந்து கிரேட்டராக இருக்குது டினாமினேட்ரோடனா லைட் வில் பெண்ட் டுவார்ட்ஸ் தி நார்மல் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இதோட அப்படியே ஆப்போசிட் தான் அங்கே பாருங்கள் சேம் ஃபார்முலா இப்போ என்ன சொல்கிறோம் கீழே இருக்க இந்த வேல்யூ பெருசாக இருக்குது அப்போ டினாமினேட்டர் எல்லாமே கிரேட்டராக இருக்குமா வி ஒன் எப்படி இருக்குது வி ஒன் ரொம்ப குட்டியாக இருக்குது வி டூ பெருசாக இருக்கான் என் ஒன் பெருசாக இருக்குது ஆர் வந்து பெருசாக இருக்குது ஆர்னால் ஆக்சுவலி இங்கே ஆர் எஃப் தான் நான் மீன் பண்ணுறேன் அப்புறம் என் டூ ஒன் வேல்யூ லெஸ் தேன் ஒன்னாக இருக்குது ஸோ வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்குது அப்போது நம்ம என்ன சொல்லலாம் என் ஒன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் வந்து அதிகமாக இருக்கான் அப்போ இது டென்சர் மீடியம் என் டூவோட வேல்யூ கம்மியாக இருக்குது அப்போ இது ரேர் அண்ட் மீடியம் ஸோ சேம் நார்மல் ரே ரீஃப்ராக்டட் ரே ஆங்கிள் ஹை ஆங்கிள் ஆர்எஃப் ஸோ நம்மளுக்கு தெரியுது ஐ வந்து குட்டியாக இருக்குது ஆர்எஃப் பெருசாக இருக்குது ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது லைட்டு நார்மல்லேருந்து ரொம்ப தள்ளி பெண்ட் ஆகுது ஸோ இது தான் ரெண்டு கேஸ் ரீஃப்ராக்ஷனு இந்த ஃபார்முலா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறது ஓகேவா ஸோ இதுதான் டோட்டல் ரீஃப்ராக்ஷன் டாபிக் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் வந்து அப்ளிகேஷன்ஸு கொஞ்சம் இன்னும் மூணு தியரம்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் எதுக்கு தான்ப்பா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரீசன்ட் இருக்குது ஒன்று பெண்டிங் ஆஃப் லைட் ஸோ நான் நீங்களே பாருங்கள் ரேரர் டு டென்சர் போச்சு டூ ஆட்சி த்ரீ நார்மல் வந்துச்சு டென்சர்லேருந்து ரேரருக்கு போச்சுன்னா நார்மல்லேருந்து தள்ளி போகுது ஸோ எந்த மாதிரி அந்த மீடியமோட டென்சிட்டி இருக்கோ அந்த மாதிரி தானே பெண்டிங் நடக்குது ஸோ அதை யார் சொல்கிறா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் சொல்லுது யார் சொல்கிறா இது டென்சர் ரேரர்னு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸோ அதனால் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதை டிட்டர்மைன் பண்ணுது பெண்டிங் ஆஃப் லைட்டை டிட்டர்மைன் பண்ணுது இன்னொன்று வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் கேட்பாங்க அது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் த்ரீ பை டூன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஃபார்ம்லாம் தெரியும் கரெக்டாக என் இஸ் ஈக்குவல் டு சி பை வின்னு ஸோ இந்த என் இடத்துல த்ரீ பை டூ எழுதுங்க த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி சும்மா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ வி இஸ் ஈக்குவல் டு டூ சி கரெக்டாக அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் த்ரீ டைம்ஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்வல் டு டூ டைம்ஸ் சி இந்த மாதிரி கேட்கலாம் இல்லைனா ரொம்ப சிம்பிள் கொஷின் என்ன கேட்பாங்கன்னா என்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி அப்படின்னு எழுதுனண்ணா ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் த்ரீ இஸ் டு டூ ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன இருக்கோ அதுதான் ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஒன் மார்க்ஸ் கூட கேட்கலாம் ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த ரெண்டு பர்பஸுக்கு தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஐ ஹோப் வந்து உங்களுக்கு டோட்டலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்புறம் வந்து காஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் வந்து நம்மளுக்கு நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம் ஸோ வந்து கெமிஸ்ட்ரியில் நிறைய நோட்ஸ் கொடுக்குறோம் ஃபிசிக்ஸில் நிறைய நோட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்சல்யூட்லி ஃப்ரீயாக நான் வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ நான் அந்த நோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு சாப்டருக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் ஃபைவ் டபிள்யூ ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அண்ட் வந்து அந்த நோட்ஸோட வீடியோஸும் நிறைய வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்க தான் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில் தேன் ஸ்டேட்யூன் பாய்